انت بيتك سام جاربي سانتنا هريم هريم وما تاكري يا هريم نما يد بارتاري نرى ينا يد بارتاري يد الدين نرى ينا سيا استاذ رمبرم يوغا بين نرى ينا سيا استاذ رمبرم انا بابرا بزماري ولكن يجب ان يكون هناك اشخاص 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 إكتاموه مهاباهم رغبيرم مهابلم جدين مغدايا انتم رامم تتبدارنم تندستا سندكنتارم مغرسينام سغاببم بغو بكستاوي بكتارم برسلس تاسا ما بربو سبري سيامان محمد بيلام برسر سكي ساسا سمن مدمن مدغا ايمون دهد بريلوه سرياتم மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா வண்டப்பள்ளி கிராமத்தில் ராமர்கள் என்ற அமைப்பு ஊர் மத்திய பகுதியில் அமைந்துள்ளது. இந்த கோயில் அமைவதற்கு முன்பு இந்த கட்டடம் இல்லாமல் வெறும் வெட்டவெளியாக இருந்தது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஊர் பெரியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நன்கொடை போல எல்லாரும் வசூலித்து ஒரு நன்கொடை கட்டடங்கள் எழுப்பி அதன் பின்பு இந்த கோயிலுடைய சிலையை பிரதிஷ்டை செய்து இது ஒவ்வொரு வருடமும் ஊரில் எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த இடத்தில் வேண்டுதல் வணங்கி அதன் பின்புதான் மற்ற வழிபாடுகளை நாங்கள் தொடர்ந்து செஞ்சு கொண்டுகிறோம். முக்கியமாக புரட்டாசி மாதங்களில் எல்லா வார சனிக்கிழமையிலும் வெகு விமரிசையாக ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இதை ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு தேரோட்டம் போல செஞ்சு வீதி வழி வந்து அன்றைய தினம் அன்னதானம் மற்ற எல்லாவற்றையும் செய்து இந்த ராமர் கோயில் என்பது எங்களுடைய வண்டப்பள்ளி கிராமத்திற்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலமாக நாங்கள் வழிபட்டு கொண்டு ஆண்டாண்டுகளாக வழிபட்டு கொண்டிருக்கிறோம். அதேபோல் இன்று இந்தியா முழுவதும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தி நகரில் இன்று ராமருக்கு கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருப்பதால் அன்றைய தினம் இந்த வண்டப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள இந்த ராமர் கோயிலை ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாங்களும் ஒரு அந்த ராமருக்கு
ஒரு விமரிசையாக பூஜை செய்து எல்லா ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து என்று வழிபாடு செஞ்சு என்ன நம் பாரத பெருநாட்டினுடைய மக்களின் அடிப்படை கலாச்சாரமாக இருக்கின்ற வழிகாட்டலாக இருக்கின்ற நமது தேசத்தினுடைய பாதுகாப்பாக இருக்கின்ற அருள்மிகு அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று தேசமெங்கும் திருவிழா கோலம் பூண்டிருக்கின்ற நிலையிலே மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா வண்டப்புலி கிராமத்தில் அமைந்துள்ள ராமர் கோவிலில் சிறப்பு அபிஷேகமும் அன்னதானமும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஊர் பெரியவர்கள் பொதுமக்கள் கட்சி சார்பற்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாகவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதுரை புறநகர் மேற்கு மாவட்டத்தினுடைய சார்பாகவும் நன்றிகளையும் வணக்கத்தினையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இன்று நடைபெறுகின்ற இந்த கோவில் மேலும் மேலும் சிறப்படைவதற்கு எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக என்ன ஒரு உதவிகள் செய்ய வேண்டுமோ அதை கட்டாயம் செய்து கொடுப்போம். எங்களுடைய மண்டல் தலைவர் பெருமாள் அவர்களுடைய வேண்டுதலையும் ஊர் பொதுமக்களுடைய வேண்டுதலையும் எங்களுடைய வேண்டுதலையும் ராமர் அவர்கள் நிறைவேற்றி கொடுப்பார். ராமபுராணம் இந்த நாடுபாடும் இந்த உலகபாடும் உலகம் நன்றபடியாக செவிக்கும் என்று கூறி ராமருடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நேசிக்கின்றோம், வணங்குகின்றோம். ஏறத்தாழ 500 ஆண்டு கால போராட்டம் இன்று அயோத்தியில் ஸ்ரீராமர் அவருடைய பட்டாபிஷேக நிகழ்ச்சிகளாக இன்று நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் நமக்கு அத்துணை செல்வங்களும் மக்களுக்கு கிடைத்து உலகம் போற்றும் அளவில் இந்த தேசத்தை உயர்த்தி கொண்டு சென்று கொண்டிருக்கும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கு இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்களுக்கும் ஒரு சரியான தீர்வாக இன்று ராமாலயம் எழுப்பப்பட்டுள்ளது. அதன் காரணமாக இன்று வண்டப்புலியில் ராமராலயத்தில் ஒரு சிறப்பான வழிபாடு நடத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கு அன்னதானம் சிறப்பு பூஜைகள் மக்களின் முழு ஆதரவோடும் பேர அன்போடும் நடைபெற்று கொண்டிருப்பது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். கிராஸ் இங்கிட்டு ரெண்டு பேர் ரெண்டு
இந்த ராமர் கோவிலுக்கு இந்தியாவில் எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு அமோகமான வெற்றின்னு தான் பார்க்குறேன். அதுபோக ராமர் பிறந்த இடமான நம்மளுடைய புனித ஸ்தலம் உத்தரப்பிரதேசத்தில் இன்று புதுப்பிக்கப்பட்டு நல்ல முறையில் இன்றைக்கி இப்போ கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கு. அது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நம் நாட்டிற்கே பெற்றுத்தந்த ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தான் பார்க்கப்படுறோம். ராம ஜென்ம பூமின்றது வந்து ஏற்கனவே 500 வருடங்களாக இந்த போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது. அது இன்றைக்கி நேற்று நடக்கிற போராட்டம் கிடையாது. அதுபோக இது கோர்ட்டு மாண்புமிகு பாரத பிரதமரால் அங்கே அவர் இது வந்து பாஜக கட்சியோ யாருமே இதை செஞ்சு கொடுக்கல. சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பின்படி அங்கே தீர்ப்பு வந்ததுனால அந்த கோயில் நமக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வரலாற்று மிக்க விழாவைக்கு வரைய எங்களுக்கு எடுத்து பண்ணலாமா. இந்த வரலாற்று மிக்க விழாவிற்கு கலந்து கொள்ள எங்களுக்கு அழைப்பு விடுத்த அருமையான அண்ணன் சேடப்பட்டி தெற்கு மண்டல் தலைவர் பெருமாள் அண்ணனுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்ளும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்ளும். ராம 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 ஜெய 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 ராம 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 பாரத் மாதா கே ஜெய் பாரத் மாதா கே ஜெய் பாரத் மாதா கே ஜெய் ஜெய் ஸ்ரீ ராம் ஜெய் ஸ்ரீ ராம் ஜெய் ஸ்ரீ ராம் ஜெய் ஸ்ரீ ராம் Thank you.